ஹாய் எல்லோருக்கும், வணக்கம். வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்றைக்கி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது சிகப்பரிசி அவல் வச்சு ஒரு டிஷ் ஒன்று பண்ண போகிறோம். ஸ்டவ்வே யூஸ் பண்ணாமல் ரொம்ப எளிமையான முறையில் செய்கிற இந்த டிஷ்ஷு வந்து ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம். இப்போ அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். பட்டு தீட்டப்படாத சிகப்பரிசியில் இருந்து கைக்குத்தல் முறையில் செய்கிறதுனால இந்த சிகப்பரிசி அவளில் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இதில் இரும்பு சத்து, நார் சத்து, கால்சியமு, மெக்னீஷியம் சொல்லிட்டு ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைஞ்சதாகவும் இந்த அவல் இருக்குது. இப்போ இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு கப்பு சிகப்பரிசி அவல் எடுத்துருக்கிறேன். அது கூடவே நாட்டு சர்க்கரை கொஞ்சம், எந்த அளவுக்கு நமக்கு சர்க்கரையோட அளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். துருவின தேங்காய். ஃபஸ்ட்டு நம்ம இந்த அவலை நல்ல தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா அதில் கொஞ்சம் டஸ்ட்டு நிறைய இருக்கும். ஸோ வந்து நல்ல தண்ணி ஊற்றிட்டு இந்த அவலை க்ளீன் பண்ணி ஒரு வடித்தட்டில் வச்சிடலாம். எதுனுமே ஊற வைக்கவோ எது பண்ணவுமே தேவையே இல்லை. ஜஸ்ட்டு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு வடித்தட்டில் வச்சோம் அப்படின்னா இருக்கிற தண்ணி எல்லாமே கீழே வடிஞ்சிடும். வடித்தட்டில் தண்ணியெலாம் வடிஞ்சதுக்கப்புறம் நான் இப்போ எடுத்துருக்கிறேன். எவ்வளோ ஒரு உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். ஆனால் நல்லா சாஃப்டாக வந்து ஆயிடுச்சு. ஒரே ஒரு தடவை நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்தாலே வந்து போதும், அந்தவே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து வேறு ஒரு பவுலில் இந்த அவலை நம்ம மாற்றிடலாம். அவலில் வந்து பொதுவாக ரெண்டு கலரில் நமக்கு கிடைக்கும், வெள்ளை கலர்லேயும் இருக்கும், சிகப்பு கலர்லேயும் இருக்கும். வெள்ளை அவலை விட இந்த சிகப்பு அவல் வந்து சத்துக்கள் வந்து அதிகமாகவே இருக்குது இதில். இப்போ நம்ம வேறு பவுலில் மாற்றியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை. நாட்டு சர்க்கரை எந்த அளவுக்கு இனிப்பு நமக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் நெய் வந்து அந்த இதோடு விட்டுக்கலாம். நெய்யும் சேர்த்து வந்து இதில் மிக்ஸ் பண்ணப்போ நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ தேங்காய் துருவல் அதில் விட்டுடலாம். தேங்காய், நெய், சர்க்கரை எல்லாம் கலந்துட்டு நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் இந்த டிஷ்ஷை சாப்பிட்றதுக்கு. சின்ன பசங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் வந்து இந்த டிஷ்ஷை சாப்பிடலாம். அவளோட எல்லா பொருளும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா இடத்துலையுமே வந்து அந்த சர்க்கரை வந்து நம்ம சாப்பிட்றப்ப கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அவல் பார்த்திங்க அப்படின்னா உடம்பில் கொழுப்பு சத்தை தங்க விடாது. கெட்ட கொழுப்பை வந்து கரைச்சிட்டு உடம்பு வெயிட்டை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு இனிப்பு தேவைப்பட்டது அப்படின்னா சர்க்கரை அதில் சேர்த்துக்கிடலாம். நமக்கு இன்பிட்வீன் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஃபீலிங் இருக்கிறப்ப வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம இந்த டிஷ்ஷை எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம செஞ்ச சிகப்பரிசி அவல் வச்சு செஞ்ச இந்த டிஷ்ஷு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா. தேங்க்யூ.